வணக்கம், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சதாசிவன் சதா நேத்திரம் என்ற தலைப்பிலே உங்களிடம் பகிர்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குண்டான தியாட்சிய காலம் முடிந்த பிறகு வரும் 3.75 நாளைக்கு சதாஜீவன் சதா நேத்திரம் என்று பெயர். இந்த காலத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். எந்த விதம் தோஷம் இல்லை என்பது ஜோதிட சித்தாந்த விதி. அதனால் குழம்பிக்கொள்ள வேண்டாம். ஆகையினால் ஜீவன் நேத்திரம் ஆகியன இல்லாவிட்டாலும் சதாஜீவன் சதா நேத்திரம் உள்ள காலத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம். அதாவது விஷ வேலை முடிந்து 4 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நடத்த வேண்டிய ஒரு சமாச்சாரம். சரி, சங்கராந்தி விஷயம். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து வேறு ஒரு ராசிக்கு பிரவேசிப்பதை, இல்லை அந்த காலத்தை சங்கராந்தி காலம் என்று கூறப்படுகிறது. இந்த சங்கராந்தி காலம் சூக்குமானதாகையால் சங்கராந்தி நிகழும் காலத்திற்கு முன் 30 நாளிகை காலமும் பின் 30 நாளிகை காலமும் புண்ணிய காலமாக பொதுவாக கருதப்படுகிறது. இந்த சங்கராந்தி வருஷ சங்கராந்தி, மாத சங்கராந்தி என 2 வகைப்படும். வருடம் பிறக்கும்போது, அதாவது வந்து சூரிய பகவான் மேசராசியில் பிரவேசிக்கும் காலத்தை வருஷ சங்கராந்தி என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வரும். இவ்வாறு பங்குனி மாதம் தவிர மற்ற மாதங்களில் மாறும்போது அதை மாத சங்கராந்தி என்று கூறப்படுகிறது. மேசராசி, துளாராசி ஆகிய ராசிகளுக்கு சூரிய பகவான் பிரவேச காலத்தை விஷு புண்ணிய காலம் என்றும், ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிகராசி, கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கும் காலத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும், மிதுனம் ராசி, கன்னிராசி, தனுசு ராசி, மீன ராசி ஆகிய ராசிகளுக்கு சூரிய பகவான் பிரவேசிப்பதை காலத்தை சடசீதி புண்ணிய காலம் என்றும், கடகராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கும் காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் என்றும், மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கும் காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் என்றும் குறிப்பிடுவார்கள். உத்தராயண சங்கராந்தி நிகழ்ந்த பின் 20 நாளிகை காலமும், தட்சிணாயன சங்கராந்தி நிகழ்வதற்கு முன் 20 நாளிகை காலமும் கோடி புண்ணியங்களை தரும் புண்ணிய காலங்களாகும். மற்ற விஷ்ணுபதி, சடசீதி ஆகிய சங்கராந்தி காலங்களுக்கு முன் 10 நாளிகை காலமும் பின் 10 நாளிகை காலமும் 1000 புண்ணியங்களை தரு புண்ணிய காலமாகும். இந்த சங்கராந்தி காலத்தில் செய்கின்ற ஸ்தானம், தானம், கவ்யம் முதலியன காரியங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சூரிய பகவான் நற்பலனை தரும் என்று கருதப்படுகின்றது. ஆகவே இப்புண்ணிய காலம் அறிந்து தானம் முதலியவற்றை செய்து கோடிக்கணக்கான புண்ணியங்கள் பலன்களை பெற்று மகிழ்க. இப்படிக்கு உங்கள் அன்பு சித்தி சிவா ஜோதிடன் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.